ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். 17 கிச்சன் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். டீ பவுடரில் இந்த பவுடர் மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க, சின்னதாக சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். சென்டரில் ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. கபோர்டில் பருப்பு உளுந்துலாம் வச்சுருப்போம்ல, அந்த இடத்துல இந்த இதை போட்டு வச்சிடணும். வண்டுலாம் எதுவும் வராது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவோம், அதில் பிளேடில் ஷார்ப்னஸ் போயிடும். ஷார்ப்பாகிறதுக்கு கல் உப்பு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். நல்லா பவுடராக அரைச்சிடணும். இதே மாதிரி மாதம் ஒரு வாட்டி கல் உப்பு அரைச்சி பாருங்கள், பிளேடு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். டீ பவுடரில் இந்த பவுடர் மட்டும் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். உங்கள்கிட்ட எந்த டீ பவுடர் இருக்கோ அந்த டீ பவுடரில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஃபி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நார்மலாக எப்போதும் போல் டீ போடுற மாதிரி போட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். முட்டையை வேக வைக்கிறப்போ தண்ணியில் ஃபஸ்ட்டே போட்டக்கூடாது. தண்ணி லைட்டாக சூடு வந்தோடனே முட்டையை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். எப்போதும் போல் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோல் ஒட்டிட்டு இல்லாமல் நல்லா அழகாக உரிக்க வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வெங்காயம்லாம் வாங்கி வச்சுருப்போம், அதில் உருளைக்கிழங்கை சேர்த்தே வைக்கக்கூடாது. சேர்த்து வச்சா வெங்காயம் கெட்டு போயிடும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தவுடனேயே இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டாக்க ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். முருங்கைக்காவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்போ ரெண்டு நுனி பகுதியுமே கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ஈஸியான ரெசிபீஸ் வீடியோஸும் இருக்குது, கேக் ரெசிபி வீடியோவும் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பீட்ரூட்டும் கத்திரிக்காயும் போன வாரம் வாங்கினது, எவ்வளோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுட்டாக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பாக்ஸ் எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது. ஒன் டைம் வாங்கிட்டாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருங்கைக்காயும் இதுலேயே ஸ்டோர் பண்ணிடுறேன். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். தக்காளியை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிடணும். தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸில் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. நியூஸ் பேப்பர் இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பழுத்த தக்காளியாக முன்பக்கம் வச்சிடணும் எடுக்கிற மாதிரி. கொஞ்சம் காயாக உள்ளதை பின்பக்கம் வச்சிடணும். இந்த மாதிரி திருப்பி விட்டு வச்சிடணும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் இதே மாதிரி வச்சா கெட்டு போகாமல் இருக்கும். இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சும் ஸ்டோர் பண்ணலாம். வெளியே வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும். வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டும் காலியாயிருச்சு, ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும்.
நான் இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுக்குவேன். இஞ்சி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு பூண்டும் எடுத்துக்குவேன், நான் சரிசமமாக எடுத்துக்குவேன். நல்லா எல்லாத்தையும் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அரைச்சி வச்சு பாருங்கள். ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும், பச்சையாகாமல் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். கேரட்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வெண்டிக்காய் வாங்கினீங்கன்னா ரெண்டு சைடுமே கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இதுவும் 1 வீக் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போதுமே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லித்தலையில் தண்டு பகுதியை கட் பண்ணிடணும். ஏதாவது பழுத்தா மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிடலாம், இல்லைனா பாதியாக கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் வாங்கிட்டு வந்தால் உடனே வீணாக போயிடும். அப்படி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் பாக்ஸில் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள், ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். மேலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டுடணும். இந்த டிப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். கீரை வாங்கிட்டு வந்து அதை தண்டு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கெட்டு போன கீரையாக இருந்தால் அதையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி அடுக்கிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதே மாதிரி கட் பண்ணி வச்சிடணும். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா தண்டு பகுதியும் தூக்கி போட்டக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தூக்கி போட்டுடலாம். கீரையை வாங்கிட்டு வந்து உடனே தான் செஞ்சு சாப்பிடணும். மறுநாள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டில் முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை, பிராய்லர் முட்டையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரெண்டையுமே பாக்ஸில் வச்சுட்டு வெளியில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணுவேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண மாட்டேன். முட்டையை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது. இந்த டிப்பும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போதுமே க்ரோசரிஸை வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்த உடனே கரெக்டாக அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சுருவேன். இப்படி அடுக்கி வச்சுட்டா நம்மளுக்கு தான் வேலை கொஞ்சம் குறையும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுருப்போம், அது முளைச்சிராமல் இருக்கிறதுக்கு பூண்டு தோலை போட்டு வச்சிடணும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சுகர்லாம் வாங்கி நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அதில் எறும்புலாம் வந்துடும். எறும்புலாம் வராமல் இருக்கிறதுக்கு 3-4 கிராம்பு போட்டுக்கோங்க. எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.